வணக்கம் மக்களே, யூபிஎஸ்சிக்காக இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இதெல்லாம் ட்ரெண்டிங் ஆகிட்ருக்கோம். ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா, நம்ம இனிஷியேட்டிவ்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த டிராகன் ஃப்ரூட் எது இருக்கோ அதோட கல்டிவேஷனை வந்து நாங்கள் ப்ரொமோட் பண்ண போகிறோம், அதோட உற்பத்தி அதே போல் அதோட விவசாயத்தை நாங்கள் அதிகமாக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல டிராகன் ஃப்ரூட்னா என்ன, எப்படி இருக்கும், எதுக்கு அதை கவர்மெண்ட் ப்ரொமோட் பண்ணுறது எல்லாமே நம்ம தெரிஞ்சுப்போம். முக்கியமாக வந்து விவசாயிகள் வந்து நிறையா வரைக்கும் மலையிலேயே டிபெண்ட் ஆகிட்டு அதனால் ரொம்ப நஷ்டப்போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம காப்பாற்றணும், அவங்களோட ஆதாயத்தை வருமானத்தையும் நம்ம கூட்டணும். கவர்மெண்ட் வந்து ரீசெண்டாக வந்து விவசாயிகளோட ஆதாயத்தை கூட்டுறதுக்காக நிறையா ஸ்டெப்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த டிராகன் ஃப்ரூட் என்பது கொஞ்சம் விலைவாசி அதிகமானது, ஈஸியாக நம்ம இந்தியாவில் கூட நம்ம உற்பத்தி பண்ணக்கூடியது. இங்கே பார்க்கலாம், இங்கே உலகமெங்கேயும் வந்து இந்த டிராகன் ஃப்ரூட் வந்து மேஜர் டிமாண்டாக இருக்கிற ஒரு ஃப்ரூட்டுங்க. ஸோ அதனால் உலகத்துலேயும் இது ஒரு டிமாண்டாக இருக்கிறதுனால தான் நம்ம கவர்மெண்ட்டும் இதை டார்கெட் பண்ணுறாங்க. முக்கியமாக அதை பற்றி எல்லாமே விவரமாக பார்ப்போம். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த டிராகன் ஃப்ரூட்டை வந்து இன்னும் ப்ரொமோட் பண்ணணும்னு முடிவெடுத்திருக்காங்க. முக்கியமாக இந்த டிராகன் ஃப்ரூட்டை சூப்பர் ஃப்ரூட் என்று கூட சொல்லுவாங்க. ஸோ சூப்பர் ஃப்ரூட் என்றால் என்ன? ஸோ இந்த சூப்பர் ஃப்ரூட்டை வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால, ஏன்னா இதோட ஆரோக்கியத்துக்கான தேவையான எல்லாமே இருக்கிறதுனால இந்த சூப்பர் ஃப்ரூட்டை வந்து நிறையா பேர் வந்து அதிகமாக வந்து இதை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இங்கே என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிறாங்கன்ட்டு ஒரு தெரிஞ்சுப்போம். ஸோ முக்கியமாக இதோட காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ், விலைவாசி கம்மியாக நம்ம வருமானம் அதிகமாக வரும், நம்ம கம்மியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சா போதும், கம்மியான காசு செலவழித்து அதிகமான வருமானம் காண முடியும் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இந்த இது ஃப்ரூட்கான மேல்மை பெனிஃபிட்ஸ் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்டோட நியூட்ரிஷன் வேல்யூ, இதில் அதிகமான ஊட்டச்சத்து எல்லாமே இருக்கிறதுனால குளோபல் டிமாண்ட், உலகம் எங்கே இருக்கிற நாடுகள் எல்லாமே வந்து இதுக்கான டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது. நிறையா நாடுகள் இதுக்காக எதிர்பார்க்குறாங்க. அதனால் நம்ம இந்தியாவில் வந்து இதை கல்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து முடிவெடுத்திருக்காங்க. இதோட உற்பத்தியை வந்து நம்ம இந்தியாவில் இன்னும் நிறையா அதிகரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி கவர்மெண்ட் வந்து இதுவரைக்கும் நம்ம இந்தியாவில் வந்து 3000 ஹெக்டார் நிலப்பரப்பில் வந்து இந்த டிராகன் ஃப்ரூட் என்பது வந்து கல்டிவேட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் இந்தியா வந்து இதோட உற்பத்தியை வந்து நம்ம அதிகமாக்கணும், இதோட கல்டிவேஷன் அதிகமாக்கணும், கிட்டத்தட்ட 50,000 ஹெக்டாரில் அடுத்த 5 வருஷத்தில் நம்ம இதை நம்ம விவசாயம் பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்னா அடுத்து வர காலத்தில் வந்து கிட்டத்தட்ட 50,000 ஹெக்டார் வந்து நம்ம அடுத்த 5 வருஷத்தில் அச்சீவ் பண்ணுன்ற டார்கெட் வந்து கவர்மெண்ட் முடிவெடுத்திருக்காங்க. அதே போல் ரீசெண்ட் காலத்தில் வந்து இந்த டிராகன் ஃப்ரூட்டை வந்து குஜராத் கவர்மெண்ட் வந்து பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. கம்லம் என்று பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. கம்லம் என்றால் என்ன, ஒரு லோட்டஸ் ஷேப்புக்கு சிமிலராக இருக்குல்ல, தாமரப்பூ அந்த சேம் அந்த பூவோட ஷேப்புக்கு கிட்டத்தட்ட ரிலேட்டடாக இருக்கிறதுனால அந்த கமலம் என்ற பெயர் வச்சுருக்காங்க. அதே போல் விவசாயிகள் எல்லாத்துக்குமே தேவையான இன்சென்டிவ்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு சலுகைகள் எல்லாமே நிறையா கொடுத்து விவசாயத்தை அதிகமாக உற்பத்தியை அதிகமாக சொல்லி கவர்மெண்ட் வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த டிராகன் ஃப்ரூட் அளவை. அதே போல் ஹரியானா கவர்மெண்ட் கூட விவசாயிகளுக்கு தேவையான கிராண்ட்ஸ் அதிகமான இன்சென்டிவ்ஸ் இதெல்லாமே வந்து கொடுத்துட்டு வராங்க. முக்கியமாக இந்த எக்ஸாட்டிக் ஃப்ரூட் என்று சொல்லுவாங்க. எக்ஸாட்டிக் ஃப்ரூட்னா என்ன மக்களே பாருங்கள், நம்ம இந்தியாவில் ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரீஜன், இது ஒரு ரீஜன் நினச்சிங்கன்னா இந்த ரீஜனில் நேச்சுரலாக வரக்கூடிய எல்லா ஃப்ரூட்ஸுமே வந்து நார்மலாக நேட்டிவ் ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவோம். ஒரு வேளை இங்கே இல்லாமல் இது இன்னொரு ரீஜனில் இருக்கிற ஒரு ஃப்ரூட்டை புதுசாக இந்த ஏரியாவில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம்னா இங்கே வந்து இது நேட்டிவ் இல்லை, உண்மையாக இந்த இடத்துக்கு சேர்ந்தது இல்லை. ஸோ நம்ம வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து இறக்குமதி பண்ணுறோம். ஸோ அதனால் இது ஒரு எக்ஸாட்டிக் ஃப்ரூட், ஓகேவா? ஸோ அது நம்ம நாட்டை சேர்ந்த ஒரு வகையில் வெளிநாட்டு வகையை நம்ம இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதுதான் இதோட பெனிஃபிட் என்னென்னு பார்ப்போமா. ஸோ பெனிஃபிட் என்னென்னா முக்கியமாக வந்து இது வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு நல்லதுன்னு சொல்லிட்டுருக்காங்க. அதே போல் லோ கேலரி வேல்யூ, ஸோ அதிகமான கேலரி இல்லாமல் கம்மியான கேலரி இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த ஃப்ரூட்டில் வந்து அதிகமான ஊட்டச்சத்து, முக்கியமாக பார்த்திங்கன்னா ஐரன் இருக்குது, கால்சியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, ஜிங்க் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நிறையா பேர் இதை சாப்பிட்றதுக்கும் விரும்புகிறாங்க, அது ஆரோக்கியத்தையும் அதிகமாக்கும்னு சொல்லிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட், இதுக்கான சுச்சுவேஷன்ஸ் இந்தியாவில் எப்படி இருக்குன்னா, முக்கியமாக இந்தியாவோட நிலப்பரப்பை பார்த்தோன்னா ரெயின் ஃபெட் கல்டிவேஷன் அப்படின்னா என்னென்னா நம்ம மழை வந்தால் தான் விவசாயத்தை அதிகமாக பண்ணுறோம், அப்படின்னா நம்ம மழையை நம்பி விவசாயம் பண்ணுறோம். ரெயின் ஃபெட் லேண்ட், ரெயின் ஃபெட் கல்டிவேஷன் என்னென்னா மழையை நம்பிய விவசாயம் பண்ணுறதா நம்ம ரெயின் ஃபெட் கல்டிவேஷன் என்று சொல்லுவோம். ஸோ இன்னும் டீக்ரேடட் லேண்ட், ரொம்ப அவ்வளோ சத்தான நிலப்பரப்பு இல்லைன்னா கூட அதுலேயும் நம்ம இந்த பழங்களையும் இந்த ஃப்ரூட்ஸை வந்து நம்ம விளைய வைக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அதே போல் கவர்மெண்ட் வந்து இப்போ ஸ்பெசிஃபிக் டார்கெட் பேஸ்ட் மிஷன் ஃபார் இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் ஹார்ட்டிகல்ச்சரை டெவலப் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் வந்து டார்கெட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அது போன்ற டெவலப்மெண்ட்டோடு சேர்ந்து இதையும் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல்
தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த ப்ராசஸிங் செக்டரில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுனால ஃபுட் ப்ராசஸிங்னால நம்ம அதிகமான இதை வந்து டார்கெட் பண்ணி டெவலப் பண்ணலாம் ஸோ அப்படின்னு நம்ம கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இது ஹிந்து ஆர்டிக்கலில் வந்த ஒரு ஆர்டிக்கல். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக டிஸ்கஷன்றதை பார்த்தோம். இது போன்ற ரெகுலர் வீடியோஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் எஸ்பிஆர் சைனிங் ஆஃப். ஹேவ் அ நைஸ் டே.